துணிவு, நோ கட்ஸ் நோ க்ளோரி. துணிவு உள்ளவனுக்கு தான் பெருமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோருக்குள்ளேயுமே துணிச்சல் இருக்குது. அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு அவேர்னஸ் தான் இந்த படம். இந்த படம் எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் அஜித்குமார் சார், மஞ்சு வாரியர், சமுத்திரக்கனி அப்படின்னு பல நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ஹெச் வினோத் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் மியூசிக்கில் இந்த படம் வெளிவந்திருக்கு. படத்தோட கதை என்ன? படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஒரு பேங்க் ஹைஜாக் படம் அப்படின்னு தோணுச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரீன் பிளேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் அதிகமான பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ரவுடி கும்பலை வச்சு பணத்தை கொள்ளையடிக்க பிளான் போட்டு பேங்க்குள்ளே போகிறாங்க. அந்த ரவுடி கும்பல் பேங்க்குள்ளே போய் பேங்க்கை தன்னோட கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. அந்த பேங்க்குள்ளே தான் நம்ம ஹீரோவும் உள்ளே தான் இருக்கார். அதில் ஒரு ட்விஸ்ட்டையும் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது, நானும் பேங்க்கை கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பலாக துவச்சி நம்ம ஹீரோ பேங்க்கை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாரு. இன்ஃபர்மேஷன் கிடச்சா போலீஸும் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோட்ட உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்க நம்ம ஹீரோவும் அவருக்குண்டான டிமாண்டை சொல்கிறாரு. இந்த கேப்பில் மூணாவதாக ஒரு கேங் பேங்க்குள்ளேருந்து வராங்க. அவங்க அஜித் சாரையும் அஜித் சார் டீம்மட்டையும் அடித்து போட்டு மறுபடி பேங்க்கை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அந்த மூணாவது டீம் யார் அப்படின்னா பேங்க் ஸ்டாஃப்ஸ். இந்த மாதிரி படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே மூணு ட்விஸ்ட்டை வச்சு படத்தோட வேகத்தை இன்னும் ஸ்பீட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மூணாவது டீமை பேங்க் சேர்மனே ரெடி பண்ணி வச்சுருக்காருன்னு. எதுக்கு பேங்க் சேர்மனே தன்னோட பணத்தை அடிக்க பிளான் போடுறாருன்னு பார்த்தா அப்புறம்தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன்னோட எம்ப்ளாயீஸ் கிட்ட என்ன மாதிரியான டார்கெட்லாம் கொடுக்குறாங்க, பேங்க் எம்ப்ளாயீஸ் சேல்ஸ் எம்ப்ளாயீஸ் அதை ரீச் பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட எந்த மாதிரியான உண்மைகள்லாம் மறைச்சி மக்கள் பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற பல சீக்ரெட் விஷயங்களை ரொம்ப தெளிவாக எளிமையாக ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. அப்பாவி மக்கள் அவங்க சொல்கிற விஷயங்களை நம்பி பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பேங்க் திவாலாகுது, போட்ட பணம் எல்லாம் லாஸ் ஆகுது. பணத்தை போட்ட மக்கள் தன்னோட பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் கேட்குறாங்க. பேங்க் எம்ப்ளாயீஸ் அண்ட் போலீஸை வர வச்சு மக்களை அடித்து விரட்டுறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ வருது. பல நாடுகள் தேடிட்டு இருக்கிற டார்க் டெவில்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக நம்ம ஹீரோ மிரட்டி இருக்காரு. ஒரு கேங்ஸ்டராக இருந்துட்டு பணத்தையும் கொள்ளையடிக்க வராமல் எதுக்கு இந்த பேங்க்குள்ளே அவர் வராரு? அவர் டீமுக்கு என்னாச்சு? பணத்தை போட்டு ஏமாந்த மக்களுக்கு என்ன பண்ணுறாரு? பேங்க்கில் இருந்து எப்படி தப்பிக்காரு அப்படின்னு பல ட்விஸ்ட்களை வச்சு படத்தை இன்னும் பல சுவாரஸ்யங்களாக கொண்டு போய் முடிச்சிருக்காரு டைரக்டர் ஹெச் வினோத் சார். படத்தில் அஜித் சார் பற்றி பேசியே ஆகணும். இப்போல்லாம் பல ஹீரோக்கள் வில்லன் ரோலில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய வில்லன் ரோலில் ஹீரோக்கள் ப்ளே பண்ணாலும் அஜித் சாரோட யூனிக்கான ஸ்டைல் நேச்சுரலாகவே அந்த ரோலுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தான் சொல்லணும். படத்தில் அஜித் சார் சின்ன சின்ன டான்ஸ் ஸ்டெப் ட்ரை பண்ணியிருப்பார், பட் அது எல்லாமே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேங்க்கில் ஒரு ஜாலியான வில்லனாகவும் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராகவும் தன்னோட ரோலை ரசிக்கிற மாதிரி சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். அவரோட இந்த ஏஜில் இப்படி ஒரு பாடி கண்டிஷனை வச்சுக்கிட்டு அவரோட டான்ஸ், ஆக்ஷன், கேமிங் எல்லாமே அல்டிமேட்னு தான் சொல்லணுங்க. படத்தில் ஹீரோயினாக மஞ்சு வாரியர் அஜித் சார் கூட கேங்ஸ்டர் டீமில் வராங்க. படத்தில் லேடி கேங்ஸ்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். படத்தில் அவங்க வர்ற ஒவ்வொரு சீன்லேயுமே அஜித் சாருக்கு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வர எல்லா சீன்லேயுமே மிரட்டிடுவாங்க. படத்தில் சமுத்திரகணி சார் கமிஷனர் ஆஃபீஸராக வராரு. அவர் ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போகிறாரு. படத்தில் ஜிப்ரான் சார் மியூசிக் ஒரு கேங்ஸ்டருக்கு தேவையான பேக்ரவுண்ட் பிஜிஎம்ல ஆரம்பித்து படத்தோட எண்டு வரைக்கும் ஒவ்வொரு சீனோடையும் மியூசிக்கை சேர்த்து ஹை ஸ்பீடில் கொண்டு போயிட்டார் தாங்க சொல்லணும். அப்புறம் டைரக்டர் ஹெச் வினோத் சார், இவர் பண்ண வலிமை படம் மூலமாக டார்க் வெப் பற்றி ஒரு சில விஷயங்களை மக்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஆனால் இந்த படத்தில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட லெட்டர் பேட்லேருந்து கம்பெனி லாக்கரில் உள்ள சீக்ரெட் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயங்களை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தெளிவாக ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படமாக இந்த படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. படத்தில் வெறும் அவேர்னஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. பேங்க்கை ஹைஜாக் பண்ணுற நேரத்தில் பேங்க்குக்கு வெளியில் கூடியிருக்கிற போலீஸுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நடுவில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை மக்கள்கிட்ட டைரெக்டாக எடுத்து சொல்லாமல் ஒரு காமெடி சென்ஸ் கலந்து சொல்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு டைரக்டர் ஹெச் வினோத் சார். படத்தில் வர்ற ட்விஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே கூட கரெக்டாக மேட்ச் ஆனதுனால படத்தோட ஸ்பீடு இன்னும் அதிகமாச்சு. படம் நல்லாவே ஸ்பீடாக போனாலும் அவர் சொல்ல வந்த கதையை தெளிவாக மக்களுக்கு கிளைமேக்ஸில் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைனாலும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை சரி பண்ணிக்கலான்னு தான் தோணுது.
படத்தில் கிராஃபிக்ஸ் ரொம்பவே டல்லாக இருந்துச்சு. அட்வான்ஸ் டெக்னாலஜி எவ்வளோ இருந்தாலும் ஏன் இந்த அளவுக்கு டல்லாக பண்ணியிருக்காங்கன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. இந்த மாதிரியான கேங்ஸ்டர் படத்தில் படத்தை ஸ்லோ பண்ணுற மாதிரி தேவையில்லாமல் ரெண்டு சாங்ஸ் வருது. அதுக்கு பதிலாக இன்னும் சீன்ஸை ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா படம் அவ்வளோ சூப்பராக நல்லா மூவ் ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோதாங்க இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த படம் நல்ல ஒரு தேவையான கான்செப்ட் உள்ள படம் மட்டும் இல்லாமல் இதை சூப்பர்வாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொண்டு போனது தான் படத்தோட மிகப்பெரிய பலமே. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கடைக்கு அடிக்கடி வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் பாப்கார்ன் ஸ்டோர். நான் ஆத்தி. தேங்க்யூ கைஸ்.